हाय फ्रेंड्स जे एम इंटर्न्स के अनुन वरवेम अनेवरुम कृष्ण जयंती वातुक इनकी कृष्ण रोम पिछड़ पायसम पाकपर इत रोम सिंपलान और रेसिपी वांग एप्डी पड़ला पाकल इनकी पायसम से मेरी नूर सईस उल्लाक्रमारी रेल एचर அதாவது 200 கிராம் அவல் நீங்கள் உலக்குக்கு பதிலாக டம்ளர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். அவல் அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை 4-5 தடவை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் கப்பில் ஒரு கப்பு காய்ச்சின பசும்பால் எடுத்துக்கோங்க. ஒரு உயரமான பாத்திரத்தில் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. உயரமான பாத்திரமா இருந்தா தான் கொதிச்சு வர்றதுக்கு வசதியா இருக்கும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அவளை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அவளை சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒன்று போல் வேகும். இதோட 2 ஏலக்காயை இடித்து சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு பெரிய சைஸ் ஸ்பூனில் 6 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் இருக்கட்டும். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இதோட கொஞ்சம் முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சையை சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அடுப்பில் இருந்து இறக்கிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சையை நெய்யோடு சேர்த்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியான கிருஷ்ணருக்கு பிடிச்ச அவல் பாயாசம் தயாராயிடுச்சு. இது கிருஷ்ண ஜெயந்திக்கு மட்டும் இல்லை, மற்ற விசேஷ நாட்களில் கூட இந்த அவல் பாயசத்தை செஞ்சுக்கலாம். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவில் ஏதாவது நிறைகள் குறைகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.